இந்த ஊர் பேர் என்னங்க? இந்த ஊர் பேர் கடுவெளி. கடுவெளி தான் இந்த ஊர் பேர். இது பக்கத்துல என்ன ஊர் இருக்குது? சித்தாலத்தூர், இடையூர் சங்கந்தி, இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துல. இதுக்கே கடுவெளி சித்தர், கடுவெளி சித்தர் ஆலத்தூர். கடுவெளி சித்தர் ஆலத்தூர் அதுதான் இருக்குது. இது பக்கத்துல திருத்துறைப்பூண்டில இருந்து வரலாம் அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்குது இங்க வரதுக்கு? 15-20 கிலோமீட்டர். சரிங்க. இது இந்த 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 கடுவெளிங்கிற ஊர்ல இந்த சித்தர் எப்படி வந்தாருங்கிற பத்தி சொல்லுங்க. பழமை வாய்ந்த கோயில் இது. எங்களுக்கு இங்க இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாளடியில பட்டுக்கோட்டையில இருந்து வந்தாங்க. அவங்க வந்து இங்க ரொம்ப பிரபஞ்சமா இருக்கு, அதேபோல நாட்டு ஒரு 3 பௌர்ணமி செஞ்சாங்க. இப்ப அங்கிருந்து அவரும் வந்து ஒரு சித்தர் அடியார் மாதிரி வந்தாங்களா? யாரு கண்டுபிடிச்சது? அவங்க வந்து இங்க வந்தப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வந்திருக்கும் போது இங்க இது மாதிரி ஒரு சித்தர் இங்க இருந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. சிவன் வாழாமிகளா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஒரு 3 பௌர்ணமி செஞ்சாங்க. செஞ்சுட்டு நீங்க செய்யட்டு விட்டு போயிட்டாங்க. சரிங்க. அதுல இருந்து 90 கிராமத்துல. எத்தனை வருஷமா நீங்க இந்த இந்த பணியை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 10 ஆண்டு காலமா. 10 ஆண்டு காலமா. இதுக்கு முன்னாடி இந்த இங்க ஒரு சித்தர் இருக்காருன்னு 10 ஆண்டு காலமா தான் உங்களுக்கு தெரியும்? ஆமா, இப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க? இப்ப நீங்க இப்ப வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுங்க? சிவலிங்கம் பூரா வெடிச்சு செதறி துறைக்கு துணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம். கடுவெளி சித்தருங்க ஆராய்ச்சி பண்ணப்போ இப்படிதான் இருப்பாருன்னு அந்த சமுதாய கூடத்துல இருக்கு போட்டோ பிளக்ஸ் வச்சாங்க. இப்போ அந்த சித்தராலயம் சிவனாலயம் எல்லாம் கிராமம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. சித்தருக்கு ஆலயம் அபிஷேகம் இது மாதிரி எல்லாம் செய்யும் போது இந்த ஊருடைய நன்மை, ஊருக்கு நன்மையும் நல்லா வந்திருக்கு. இந்த ஊர்ல கூரை வீடு தான் அதிகம். இப்ப பார்த்தா எல்லா வீடும் ஸ்லாப் மாடி வீடாய் நல்லா வளர்ச்சி தெரியுது. சரிங்க. எனக்கே தெரியுது என் உடம்புக்கு. சரி, நீங்க இப்போ இப்ப நீங்க ஒரு 10 வருஷமா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிவப்பணி சித்தர்பணி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப இங்க எத்தனை பேர்லாம் இங்க தேடி வர்றாங்க? இந்த கடுவெளி சித்தர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு தேடி வர்றாங்களா? அது என்ன மாதிரி, என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்படுது? என்ன மாதிரி ஒரு வேண்டுதல்களோட இங்க வர்றாங்க? வேண்டுதல் வச்சா வர்றாங்க, அவங்களுக்கு அதை அருள்பாலிக்கிறார். இந்து அறநிலையத்துறையை சார்ந்துதான் இருக்குது. ஆனால் இந்து அறநிலையத்துறையில இருந்து எதுவுமே உங்களுக்கு அறநிலையத்துறையை சார்ந்தது. இந்த சிவனுக்கு 1 வேலிக்கு மேல 7 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு விவரங்கள் இருக்கு, அதை நாங்க வந்து கேட்டுக்கிறது இல்லை. இப்ப உங்களுடைய தனிப்பட்ட இந்த ஊர் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இந்த கோயிலுடைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்தே வர்றவங்க மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் கிருஷ்ணசாமி ஐயான்னு ஸ்டேட் பேங்க் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டார். சரிங்க. 18 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு மண்டபம் ஒரே ஆள். அதே மாதிரி இந்த சித்தர் ஆலயம் திருத்திரபண்டி RSR ஒரு ஒரு இன்ஜினியர். சரிங்க. மணிமாறன் மற்றும் பலர் எல்லாம் இணைந்து அந்த சித்திரப்படத்தை கொடுத்திருக்காரு. இப்ப சித்தர்பீடம் தனியாவும் அந்த ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்து பேர் என்னங்க? அந்த ஆலயம் பரமநாத சுவாமி. பரமானந்த வாளாம்பிகை உடன்உறை பரமநாதர். பரமானந்த சுவாமிகள் வாளாம்பிகை உடன்உறை பரமநாதர். பரமானந்த சுவாமி. ஓகே. இப்ப இரண்டும் வேற வேற தனித்தனியா ஒரு ஆலயம். நாங்க வந்து இந்த சிவன் ஆலயம் தான் கட்டணம் வசூல் பண்ணி. அவர் வந்து ஜெகபரில் இங்க ஒரு ஜோதிஷர் வந்தார். அவர் முஸ்லீம், அவர் தான் துவக்கி வச்சார். காட்டுக்கருவக்காடா இருந்ததுங்க, அதெல்லாம் அழிச்சு இங்க ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் வரும் வரும் அப்படி எல்லாம். அதாவது எப்போ சித்தர்கள் வெளிவந்து ஆலயத்தில் மூலமா வெளியே வரணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அதன்படி அவங்க வெளியே வருவாங்க. இது வந்து இது நமக்கு இல்லை, நிறைய பீடங்களுக்கு நாங்கள் போகும்போது எங்க இந்த மண் புனிதப்படணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்போ வரணும் வெளியில எல்லாருக்கும் எப்போ தெரியணும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு கூட நான் வந்திருக்கேன், எப்போ என்னையே இங்கே வரவழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணம். அதே மாதிரியா முருகன் ஜெகவரளியால இந்த சிவன் ஆலயம் உருவாச்சு. அதே மாதிரி வாளாம்பிகை ஆலயம் தூத்துக்குடி குணங்குடி முருகன் என்கிறவர், அவர் ஒரு இன்ஜினியர், தொண்டு நிறுவனம் செய்கிறார். மெட்ராஸில் அவரோட ஃப்ரெண்டு வெங்கடேசன் இருக்கார், அவர் மூலியம் வந்து பணம் இந்த ஆலயம் கிளம்பிட்டு இருக்குது.
இப்போ ஒரு நீங்க வந்து என்னன்னா இந்த ஆலயம் சித்தர்கள்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒருத்தவங்க. அப்போ எல்லாரும் இதுல வந்து சிவத்தொண்டு பண்றதுக்கும் சித்தர் தொண்டு பண்றதுக்கும் உரிமை உள்ளவங்க. ஸோ அந்த வகையில உங்கள் வாயில இந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள் விடுங்க. இந்த மாதிரி சித்தர் பீடம் அறப்படி திருப்பணி நடந்துட்டு இருக்குது, அவங்களுடைய அவங்களுடைய அந்த ஏதாவது நற்பணிகள் செய்யணும் இல்ல ஏதாவது ஒரு பொருள் உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு வேண்டுகோளா வச்சீங்கன்னா நம்ம தூத்துக்குடி முருகன்ங்கிறவரும் இந்த சித்தர் பீடம் கட்டுறவங்களும் ஊரை கூட்டி பேசணும்னு இருக்காங்க. அப்ப சொல்லிடுவோம் எல்லாம் ஊரை கூட்டி பேசணும் எல்லாரையும் அப்படின்னு. எனக்கு தெரியுது என்ன என் வியாதியிலேருந்து குணப்படுத்தி. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி வியாதிகள் இருந்தது, எப்படி நீங்க குணமானீங்க? எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தேன். சரிங்க. டே பிளட் டெய்லி காலில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடுவேன். சரிங்க. டாக்டரும் இப்போ காலையிலே சாப்பிட்றத வேண்டாம்ட்டார். உங்களுடைய மனநிலை மாத்தி இன்னைக்கு வந்து ஒரு 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 இன்னைக்கு சிவத்தொண்டும் சித்தத்தொண்டும் செய்கிற அளவுக்கு உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல அவர் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த சித்தர் நீ உங்களுக்கு கிடைச்ச இந்த அருள் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும், இதை பார்க்குற இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் உலகம் தழுவிய ஒரு 24 நாடுகளில் பார்த்துட்ருக்காங்க. இந்த 24 நாடுகளில் பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த சித்த கடுவெளி சித்தருடைய புகழ் பரவணும். எல்லோரும் இங்கே வரணும். இங்கே வந்து அவங்களுடைய கடுவெளி சித்தரோட ஆசிகளை வந்து நம்ம வந்து பெறணும். அடுத்தது வந்து என்னன்னா எல்லாரும் இங்கே வந்தால் தான் நேரடியாக அந்த ஆசி கிடைக்கும். ஜெகபுரிங்கிறவரும் அவராக வந்தார், அழைச்சிட்டு வந்தார். சரிங்க. அதே முருகன்ங்கிறவரையும் அவரை கொண்டு வந்து சேர்த்தார். சரிங்க. ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொருத்தரும் வர்றாங்க செய்கிறாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வேற ஐயாவை பற்றின வேற ஏதாவது விவரங்கள் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி ஐயா சித்தர் ஐயா இங்கே சிவனை வழிபட்டிருக்கார், வழிபட்டு ஒளி சமாதி ஆயிட்டாருங்க. அவ்வளவுதான் தெரியுது நமக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுங்கிறது இந்த ஆலயம் வளர வளர ஊர் நல்ல வளர்ச்சி வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஓலை குடிசைகளாக இருந்த இந்த இந்த கிராமம் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாட மாளிகை மாதிரி உருவாகிட்டு வந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. இன்னும் அத்தனை பேரும் வரணும் எங்க ஆலயத்துக்கு. சரி, வந்து எல்லா அருளும் பெற்று எல்லாம் பெறணும் இறைவனை வேண்டிய. சரி. சிவாதிரி சித்திரம்பலம். இந்த ஆலயத்திற்கு பின்புறம் ஒரு கூந்தல் பனை மரம் ஒன்று இருக்கிறது. இந்த கூந்த பனை மரத்தில் அதாவது ஓங்கார சுரூபம் என்று சொல்லப்படுகிற மயிலானது இங்கு வந்து அமர்ந்து இரவு முழுவதுமாக அந்த கழுவெளி சித்தரே வந்து தவம் இருப்பது போல் இந்த கூந்த பனை மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து சாயங்காலம் சாயிரச்ச வேளையில் 6:30 வந்து அமருகிறது. காலை அதிகாலை 6 சூரிய உதயத்தின் போது இங்கிருந்து பறந்து செல்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி இங்கு நடக்கிறது. அதுவும் இந்த சித்தரனுடைய ஆலயம் கட்டுவதற்கு தொடங்குவதும் போதுதான் இந்த மயிலானது வந்து அமர்ந்து டெய்லியும் இந்த காட்சியை நாங்கள் காண்கிறோம். ஐயன்பர்களே, நமது கடுவெளி சித்தரனுடைய ஆலயம் ஆலயத்திற்கு பின்புறமாக 200 முன்பு உள்ள கூந்தை பனைமரம் என்பது ஒன்று உள்ளது. இந்த பனைமரத்தின் மேலே பார்த்தீர்கள் என்றால் பகல் முழுவதும் கருடனானது வந்து அமர்ந்துள்ளது. அதே சமயத்தில் மாலை சாயரச்சி 6:30 ஆண்மயில் தோகையுடன் கூடிய ஆண்மயில் வந்து இரவு முழுவதும் அமர்ந்து கடுவெளி சித்தரே இங்கு வந்து தவம் இருப்பது போல் இரவு முழுவதும் இருந்து காலை சூரிய உதயத்தின் போது அதிகாலை சூரிய உதயத்தின் போது பறந்து செல்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கடுவெளி சித்தரனுடைய ஆலயம் கட்ட ஆரம்பித்த போதுதான் இப்படி ஒரு அற்புதங்கள்லாம் இவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதம். தாங்கள் அனைவரும் ஐயன்பர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை இவரிடம் சமர்ப்பணம் செய்து தாங்கள் வேண்டியதை பெற்று அருள் செல்வம் பொருள் செல்வம் எல்லாம் கிடைக்க இறை அருள் உங்களுக்கு துணை நிற்குமாக. இந்த உடனே பாருங்கள், காண கிடைக்காத ஒரு காட்சி இப்பொழுது
மயிலானது முதலில் சென்றது கருடன் இப்பொழுது வந்தது ஆண்மயில் துவகையுடன் கூடிய மயில் மயிலினுடைய தத்துவம் ஓங்காரஸ்தனுடைய சொரூபம் ஓங்கார குரல் அந்த ஒலி ஓசை அத ஆகையால் இதை தாங்கள் உணர வேண்டும் கண்டுகளிக்க கூடிய மிக உன்னதமான ஒரு காட்சி இது காண கிடைக்காத காட்சி எல்லோரும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் அனைவரும் இந்த கடுவெளி சித்தரனுடைய கடுவெளி என்பது பரவெளி சுத்தவெளி வெட்டவெளி அண்டவெளி என்று சொல்லப்படுகிற இந்த கடுவெளி சித்தரனுடைய தத்துவ பொருள் ஆகையால் இங்க வந்து தாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து இறைவனை தரிசனம் செய்து எல்லா அருளும் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற்று செல்ல வேண்டுகிறோம் என்னோட சார்ந்த என்னால முடிஞ்ச இப்பதைக்கு திருப்பதிக்கு தண்ணுங்க சென்னை போனதுக்கு அப்புறம் நான் பண்றேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்